ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள்லாம் மாநாடு ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்தான் சுட்டான் போனான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே சமயத்தில் வந்து ரிப்பீட்டடாக நடந்ததே நடக்குது அப்படிங்கிற மாதிரி சிம்பு சொல்லுவார். இந்த இடத்துல இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்டான டைம் லூப் அப்படிங்கிறது தான். இந்த டைம் லூப் அப்படின்னா என்ன, அந்த டைம் லூப்பில் மாட்டினவங்களால் வெளியே வர முடியாதா, அப்படி வெளியே வரணும்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டைம் லூப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம். அதாவது ஒரு விஷயம் ரிப்பீட்டடாக நடந்தால் அது டைம் லூப் அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போ டேஸ் எடுத்துக்கங்க, சண்டே அப்படிங்கிறது தொடங்குது, சாட்டர்டே முடியுது, திரும்ப சண்டே ஸ்டார்ட் ஆகுது, அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா. அந்த சேம் டைம் இயர் எடுத்துக்கங்க, ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகுது, டிசம்பரில் முடியுது, திரும்ப ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகுது. இதுவே சர்டன் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த டேவும் டேட்டும் மேட்ச் ஆகி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2021 ஜனவரி 1 வந்து ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகிருக்கும், டிசம்பர் 31 வந்து ஃப்ரைடே எண்ட் ஆகிருக்கும். அதே விஷயம் அப்படியே டிட்டோவாக இருக்கும் 2027. ஸோ இந்த மாதிரி டேட்டும் டேவும் மேட்ச் ஆகி வரும், அதாவது லூப் அப்படியே ரிப்பீட் ஆகிறது. இதே மாதிரி ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம், 400 வருஷத்துக்கு அப்புறம், எவ்ரி திங் சேமாக தான் திரும்ப நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த உலகம் உருவாச்சு இல்லை, அதே மாதிரி உருவானதே அழிஞ்சிட்டு திரும்ப புதுசாக உருவாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த உலகத்துக்கு இருக்கிற எனர்ஜி, ஒரு பர்சனுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி ஒரே மாதிரி அப்படின்னு சொல்கிறதுனால, இந்த உலகத்துக்கு டைம் லூப் இருக்கும்போது ஒரு பர்சனுக்கும் டைம் லூப் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கோ, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கோ ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, பிசிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுதான் டைம் லூப் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுவே நீங்கள் மென்டலாக இதை இமேஜின் பண்ணுறீங்கன்னா, அதுதான் தேஜாவூ அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதாவது தேஜாவூங்கிறது என்ன, இந்த விஷயம் ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தோன்றுறது தான். அதுவே டைம் லூப் அப்படிங்கிறது என்ன, இந்த விஷயம் ஏற்கனவே நடந்திருக்குன்னு தெரிஞ்சாலும் திரும்ப நாம் போய் அதை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா, சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க கான்ஷியஸாக. ஆனால் கான்ஷியஸ்னஸ் இல்லாமலே பிசிக்கலாக ஒரு விஷயம் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அதுதான் டைம் லூப் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இங்கே டைம் ட்ராவலர், தேஜாவூ அண்ட் தென் டைம் லூப், இது மூணையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். டைம் ட்ராவலர் அண்ட் தென் தேஜாவூ பற்றி நம்ம ப்ரீவியஸாகவே பேசியிருக்கோம். டைம் ட்ராவலிங் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே போயிட்டே இருக்குது, அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி. இது ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். நான் ஃபியூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு போகலாம், ஃபியூச்சர்லேருந்து ப்ரெசென்ட்டுக்கு வரலாம், ப்ரெசென்ட்லேருந்து ஃபியூச்சருக்கு போகலாம், ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு போகலாம். அதே சமயத்தில் இந்த தேஜாவூ அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம மெமரியில் ஏற்படுற கிளிச்சஸ்னால ஏற்படுறது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட மெமரியில் ஸ்டோர் அண்ட் ரிட்ரீவில் ஏற்படுற டிலேயால் ஏற்படுறது அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பேரலல் வேர்ல்ட் அண்ட் தென் முன் ஜென்மத்தில் நடந்த விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரியான தியரீஸ்லையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த டைம் லூப்ங்கிறது பிசிக்கலாக நடக்கிற விஷயம், பிசிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் வர்ற விஷயம். எவ்ரிடே சூரியன் உதிக்குது, சூரியன் மறையுது, அடுத்து உதிக்குது, மறையுது, இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குல்ல. அந்த மாதிரி நம்ம ஒரு வேலை பண்ண போகும்போது அந்த வேலையை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்போம். நமக்கே தெரியும் இந்த வேலையை நம்ம திரும்ப திரும்ப பண்ணுறோன்னு, ஆனால் அதை விட்டு வெளியே வர முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இந்த டைம் லூப் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியாது, ப்ரூவ் பண்ணதும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்பேஸ் டைம் பெண்டிங் அப்படிங்கிறது பாசிபிள், லைட் ஸ்பீடால் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும், டைம் ட்ராவலிங் பாசிபிள் அப்படிங்கிறது சொல்லி. அதே சமயத்தில் வார்ம் ஹோல், பிளாக் ஹோல், அது மூலமா டைம் டிராவல் அப்படிங்கிறது பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பேஸ் டைம் பெண்டிங் அப்படிங்கிறது இருக்கு, ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் டைம்ஸ்க்கு அப்புறம் நடந்ததே தான் திரும்ப நடக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதாவது ஜூம் அவுட் பண்ணி டைமை வெளியில் போய் பார்த்தோம்னா அது நடக்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிறது சொல்றாங்க. இதுவே ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எதுவுமே ப்ரூவ் பண்ணப்படல அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆனால் ரியலாக இந்த மாதிரி நடந்திருக்கு, அதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயம் ஆல்ரெடி நடந்தது நம்ம பார்த்துருப்போம், அதனால அடுத்ததான் என்ன நடக்க போகுதுங்கிறது அப்படியே நமக்கு தெரியும், ஆனாலும் திரும்ப அதையே தான் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் டைம் லூப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 8 வருஷம்லாம் நான் டைம் லூப்ல இருந்தேன், அதுக்கப்புறம் வெளியே வந்தேன் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் நீங்க ரீட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒரே விஷயத்துல திரும்ப திரும்ப நம்ம பண்றது தெரிஞ்சாலும் அதை விட்டு வெளியே வர முடியாம இருக்கிறது அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது நீங்க ஒரு பேட் ஹேபிட் உங்களுக்கு இருக்குன்னு வைங்க, அந்த பேட் ஹேபிட்ட இன்னைக்கு விட்டுறலாம், நாளைக்கு விட்டுலாம், நாளைக்கு விட்டுலாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா விடவே மாட்டீங்க, ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எப்போ நீங்க அதை விடுவீங்க, ஃபோர்சிபிளா வேற ஏதாவது ஒரு விஷயம் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது
தேஜாவுக்கு கூட நிறைய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த டைம் லூப் அப்படிங்கிறது எதனால் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. தேஜாவுக்கு வந்து மெமரி கிளிச்சஸ் அதனால் வருது அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே மெமரி லாஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணுறாங்கன்னா அது மெமரியில் ஏற்படுற ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கணும்னா, நீங்கள் ரோபோசங்கர் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். அதாவது என்ன சொல்லியிருப்பார்னா, அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவார். கண்டினியூஸாக போயிட்டே இருப்பார். இடையில யாராவது இன்டர்ரப்ட் பண்ணால் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்ல ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி தான் இந்த பர்டிகுலர் டைம் லூப்பில் ரன் ஆகிறவங்களுக்கும் ஏதோ ஒரு இன்ட்ரப்ஷன் இருக்கிறதுனால அவங்க திரும்ப போய் அந்த டைமுக்குள்ளே மாட்டிக்கிறாங்களா, திரும்ப அதே விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் வயசானவங்களை பார்த்துருப்பீங்க, உங்களை நீங்கள் போனீங்கன்னா கேட்டிருப்பாங்க, அதே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்பாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப சொன்னாலும் திரும்ப திரும்ப அவங்க கேட்பாங்க, அதே கொஷினை கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மெமரியில் இருக்கிற ப்ராப்ளத்தால் திரும்ப மறந்துடுவாங்க, திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயம் மாதிரியே தான் இந்த டைம் லூப்புங்கிறதும் நடக்குதா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த டைம் லூப் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கோ ஒரு குரூப்புக்கோ நடக்கிறது அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக இருக்கிறதுனால இதை அதோட கம்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதே டவுட்டாக தான் இருக்குது. இந்த டைம் லூப்புக்கு எக்ஸாம்பிளாக நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் அந்த டிக்டாக் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு விஷயம் நடக்கும், திரும்ப அதே நடந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்களா. அதே மாதிரி ரியல் லைஃப்பில் நடக்கிறது தான் இந்த டைம் லூப் கான்செப்டில். நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் வந்திருக்கு, அதில் ஒரு சில மூவிஸில் தான் நமக்கு தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாநாடு மூவியில் எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். நம்மளோட டே டு டே லைஃப்லேயே நிறைய பேருக்கு வந்து ரொட்டீன் அப்படிங்கிறது தான் இருக்கும். அதாவது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. காலையில் எழுந்திருப்பாங்க, ரெடி ஆவாங்க, ஆஃபீஸ் போவாங்க, சாயந்தரம் வருவாங்க, தூங்குவாங்க, திரும்ப காலையில் எழுந்திருப்பாங்க, அதே விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணுவாங்கன்றது ஒரு விஷயம். இதுவே டைம் லூப் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டு வெளியே வரத்துக்கே நம்ம பயப்படுவோம், ஏன்னா அதுதான் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் நினைப்போம். ஆனால் அதை விட்டு வெளியே வந்தால் தான் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டைம் லூப்பை பற்றி? அட் த சேம் டைம் உங்களோட லைஃப்பும் ரொட்டீனாக தான் இருக்கா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அண்ட் தென் அகெயின் அண்ட் அகெயின் டைம் லூப் மாதிரி தான் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், தேங்க்யூ.